रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे परम्परा यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽच्युतैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मोद्रा भूतं सरत्समहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं षडभोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनारेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणरेन्द्रुम् அருமறைகளந்தாதிசெய்தானடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெங்கேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெற வாண்டிகளும் தோழை முதலரங்கர் வன்புகள் வேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினை மோதும் குருகையர் கோல் யாழில் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத்ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிகிர சூரியுக்தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சுதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. மனுஷர்களுக்கு சுகம் துக்கம் என்பது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பதுதான், எம்பெருமானுடைய அனுபவம் தான் சுகம். எம்பெருமானை பிரிந்து இருப்பதுதான் துக்கம். இது தெரியாமல் சுகதுக்கத்தை அப்படியே மாற்றி அல்ப விஷயங்களிலே சுகத்தையும் துக்கத்தையும் மனுஷன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய உலகத்தோடு கூட எனக்கு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், இந்த உலகத்தை விட்டு என்னை நீ வாங்கிக் கொள், உன் திருவடிக்கே ஏற்றுக்கொள் என்பதாக நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். பொதுவாக சம்சாரத்திலே இருந்தா துக்கமா இருக்கு, சம்சாரம் வேண்டாம், மோட்சம் வேணும், இப்படிதான் பொதுவா சாஸ்திரங்களை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றாரு கேட்டா, என்ன உன் திருவடியில சேர்த்துக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்சாரத்திலே என்னை எடுத்துருவோம், அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலே இருந்தாலும் என்னை எடுத்துரும். ஏன் காரணம்னா இவாளோட வாழ முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா இவர்களுடைய போக்கே வேறையா இருக்கு, என்னுடைய போக்கு வேறையா இருக்கு. இவர்கள் வந்து பகவத் சிந்தைங்கிறதே கொஞ்சமே இல்லாமல் அதி சுத்தமான ரொம்ப நீச்சமான சுகதுக்கத்தை புரிசா நினைச்சிருக்கான். உண்மையான சுகதுக்கத்தை புரிஞ்சிக்கல. அப்படிப்பட்ட இவர்களோட சகவாசம் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே ரொம்ப சுகதுக்கங்கள் எல்லாமே மாத்தி புரிஞ்சுட்டு இருக்க ஒரு ஜனத்தோடு கூட நம்ம வாழ்னா நமக்கே கஷ்டம்.
அந்த காலத்துல ஒரு சின்ன பழமொழி ஒன்று சொல்லுவான். அதாவது வஸ்திரமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜனங்கள் கிராமத்துல முன்காலத்துல அவருக்கு வஸ்திரமே உத்திக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் வஸ்திரத்தோட ஒருத்தர் போனாலும் அவருக்கு கஷ்டம். அப்ப அவன் என்ன நினைப்பான்னா, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பான். அது போல ஆழ்வாருடைய சிந்தையே வேறையா இருக்கு, இந்த ஜனங்களுடைய சிந்தையே அடியோட வேறையா இருக்கு. இவர்களோட சேர்ந்தால் ஆழ்வாருக்குமே பயமா இருக்கு, அவன மாதிரி நானும் ஆயிட வேணும், அதனால என்னை இப்பொழுதே வாங்கி அருள வேணும், அதாவது உன் திருவடியில கூட்டுக்கணும், இந்த இடத்துல இந்த மாற்றி அருள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய ஆச்சரியமான நன்னாதான் முருவனிப்ப என்று தொடங்கக்கூடிய திருவாய் மொழியில நாலாவது பாசுரம், கொள்ளென்று கிளர்ந்தெழுந்தா பெரும் செல்வம் நெருப்பாக, கொள்ளென்று தமம் மூடும் இவையென்ன உலகியற்கை, வள்ளலே மணி வண்ணா உனக்கு அழக்கே வரும் பரிசு, வள்ளல் செய்து அடியேனை உனதருளால் வாங்காயே. ஐஸ்வர்யமானது, பெரிய ஐஸ்வர்யமானது, கிளர்ந்து எழுந்த பெரிய ஐஸ்வர்யமானது என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் என்று நம் முன்னே வந்து நிற்கும். ஆனால் அதை ஏற்று அனுபவித்தாலோ நெருப்பு போல அதன் மூலமாகவே பலவிதமான துக்கங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனாலும் அத்தனை துக்கம் வந்தாலும் அதன் மேலே என்னையே ஏற்றுக்கொள், என்னையே ஏற்றுக்கொள் என்று சொல்லும்படியாக அதை மூடி மறைத்து, அஞ்ஞானம் என்பது மூடி மறைக்கும், மறுபடியும் என்னையே ஏற்றுக்கொள் என்பதாக தோணும். இவை என்னால் தான் உலகத்திலே இயற்கையாக இருக்கு, இதை என்னாலே தாங்க முடியவில்லை, வெள்ளலே மணிவண்ணா எம்பெருமானே உன் திருவடியிலேயே நான் கைங்கரிய பண்ணும்படியாக, நான் வரும்படியாக அடியேனை நீரே வள்ளல் செய்து உன்னுடைய அவதாரியத்தினாலே இவர்கள் இருந்து என்னை வாங்கி உன் திருவடிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக, நெருப்பு தேவையா இருக்கு ஒரு பக்கம், ஆனா அதே நெருப்பு அதிகமா போனா கஷ்டம், நெருப்பு எடுத்து மடியில கட்டிக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அந்த அளவுதான் அது உபயோகப்படும். அது போலதான் இந்த ஐஸ்வர்யம், ஆனா இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்றதா, கொள் அப்படிங்கறதா, என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் அப்படிங்கறதா, அது கிளர்ந்து எழுந்த பெரும் செல்வம் அப்படிங்கிறார். ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம், கிளர்ந்து எழுந்த ஐஸ்வர்யம், அதாவது மேல மேல அபிவிருத்தமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இன்னும் இன்னும் அதிகமாகும்படியாக நமக்கு ஒரு திருப்தியை உண்டாக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், மேல மேல அதிகமாகிட்டே இருக்கு. இவ்வளவு ரூபாய் சம்பளம் கொடுத்தா போகணும்னா, என்னுடைய குடும்பத்துக்கும் இவனுக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணான், 40,000 ரூபாய் போடும், இப்போ எவ்வளோ சம்பவம் வராது, 1,00,000 ரூபாய் வருது, போருமா அப்படின்னா போராது, நீ எங்கேயாவது 1,50,000 ரூபாய் கொடுத்தா அங்கே போகலாம், நீ எங்கேயாவது 2,00,000 ரூபாய் கொடுத்தா அங்கே போகலாம். ஐஸ்வர்யத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எதை பார்த்தாலும் இதை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு தோன்றது, கொள் அப்படிங்கிறது இடத்திலுள்ள போன வச்சுக்கோங்க, எதை பார்த்தாலும் இதை ஏற்றுக்கொள், என்னை வாங்கு, என்னை வாங்கு, கடுத்திருக்கே போக வேண்டாம், ஆசிலேயே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், என்னை வாங்கிக்கொள், என்னை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுங்க. கிளர்ந்தெழுந்த என்றது உபாலம்பௌக்தியாய் சுத்ர பிரக்யாபகம் அப்படிங்கிற சாட்சாத்வம், கிளர்ந்து எழுந்த பெரும் செல்வம் அப்படின்னு நம்மாழ்வாரே செல்வத்தை இப்படி சொல்றேன் கேட்டா, இதெல்லாம் உபாலம்பத்துக்காக சொன்னதாம், என்ன பெரிய ஐஸ்வர்யம், இன்னமும் அப்படியே எழுந்து வந்து என்ன வாங்கிக்கோ, என்ன வாங்கிக்கோங்கிறதே அப்படின்னு பரிகாசம் பண்றதுக்காக சொல்றார். அந்த ஐஸ்வர்யமானது கொள், என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றதா, ஆனா அதுவே என்னாருன்னு கேட்டான்னா நெருப்பாக அதுவே அனர்த்தகரமா இருக்கு, அனர்த்தத்தை உண்டு பண்ணு, ஏன் அப்படிங்கிறது, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதும் கஷ்டமா இருக்கு, இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சும் கஷ்டமா இருக்கு, ஐஸ்வர்யம் நாசம் வந்தா அந்த ஐஸ்வர்யம் நம்ம விட்டு கஷ்டப்பட்டு போனா அப்ப இன்னும் கஷ்டமா இருக்கு, எல்லா இடத்துலயும் கஷ்டமா தான் இருக்கு,
அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் அப்படிங்கிற அர்த்தங்களில சம்பாதிக்கிறது கஷ்டம், ரக்ஷணத்துல இது கஷ்டம், அதுக்கப்புறம் நாசம் பண்ணுவோம் இன்னும் கஷ்டம் அப்படின்னு. தன்னுடைய விநாசத்தாலும் இருந்தால் சத்ருபிகி பீடைகள் உண்டாக்குகையாலும் பரிதாபகரமாய் கொண்டு அக்னி கல்பமாய் நிற்க செய்து அப்படிங்கிற சாட்சாத்தம். சரி, ஐஸ்வர்யம் தான் இருக்கு, சோசியமா இருக்கலாம்னா ஐஸ்வர்யம் இருந்தால் அதனால பல பேரோடு கூட இது வரும், சத்ரு வரும், பல பேருக்கு வேண்டாதவன் ஆயிடுவான், ஆற்றல் இருக்கவர்களுடைய சத்துருத்தம் வரும், பந்துக்கள் எல்லாமே வேண்டாதவராயிடுவான், நண்பர்கள் எல்லாம் வேண்டாதவர்களாயிடுவான், அது ஒன்று கூட பார்த்துக்க வேண்டிய ஏதோ ஒரு லெவல்ல இருக்காத எல்லாரும் இருந்து இருப்பான். ரொம்ப நிறைய ஐஸ்வர்யம் இருந்தா திருடன் வருவான், அதை ரசிக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கு. இன்னும் ரொம்ப நிறைய ஐஸ்வர்யம் சேர்ந்தா இன்கம் டாக்ஸ் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்டியது, ஏதோ எத்தனையோ கஷ்டம் இருக்காது. அப்ப இது நெருப்பாக செய்தேன் அப்படிங்கிற கொள்ளென்று கிளர்ந்து எழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக அக்னி கட்டிக்கிற மாதிரிதான் ஐஸ்வர்யத்தை கட்டிக்கிறது, அது எல்லாமே இருக்க முடியாது. அதே சமயம் அதோட கூட கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. மொத்தமாக சேர்ந்து கடைசியில ஒரு நாள் ஐஸ்வர்யம் மொத்தம் போச்சுன்னா இன்னும் கஷ்டம், ஐயோ போயிட்டே போயிட்டே இதுக்கு எல்லாமே இருந்திருக்கலாமே தோணும். சரி, அப்படியான உப்பு இல்லாமன்னா கொள்ளன்றது சமம் மூடும், சமஸ்து கொல்லியம் அஜ்ஞானம் அது மூடும். அது எல்லாம் தெரிஞ்சாலும் சாஸ்திரத்தில் இதெல்லாம் படித்தாலும் சாஸ்திரத்தில் படிக்க வேண்டாம், அனுபவத்தினாலேயே தெரியும், அனுபவத்தினாலேயே இது இருந்தால் நமக்கு கஷ்டம்தான் அப்படின்னு தெரியும், தெரிஞ்சாலும் அதே ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டால் அஜ்ஞானம் வந்து மூடிடும். கொள்ளென்று தமம் மூடும் இவை என்ன உலக இயற்கை, தமம்னா தமஸ்து, தமஸ்து மூடும், அஜ்ஞானங்கிற தமஸ் மூடும் அப்படின்னார். இல்லாது சொல்றார், உன்னை ஆசைப்படாதே அதிக்ஷுத்ரமாய் அனர்த்தகரமாயிருந்த ஐஸ்வர்யத்தை அஜ்ஞதையாலே ஆசைப்படுகிற அந்த லௌகிகரோடு எனக்கு உள்ள சகவாசத்தை தவிர்த்து எம்பெருமான்ட்ட சொல்றார், உன்னை ஆசைப்படாதே. உன்னை ஆசைப்படணும்லையே லோகத்துல யாரும் ஒன்னும் ஆசைப்படாத பா பெருமானே, அவளுடைய ஆசையே வேற, ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுறான், அது அதி சுத்திரமா இருக்கு, அது அனர்த்தகரமா இருக்கு, ஆசைப்பட்டேன்னு கேட்டால் அஜ்ஞானங்கிற தமஸ் இருக்கிறவர்களே அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி சரியா புரிஞ்சுக்காதபடினாலே என்ன அர்த்தம், அது நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கறது, நம்ம நிம்மதியா இருக்க விட்டாதுன்னு புரிஞ்சிக்காது அப்படின்னா. இன்னொரு அர்த்தம் தமசு, தத்துவம் ரஜ தமசு, இன்னும் மூணு அர்த்தம் இல்லையா, அந்த சமகுணம் அதுல இருக்கு, ரஜோகுணம் அதுல இருக்கு, அதனாலதான் இத்தனை பிரச்சனை வருது. பிரகிருதி அப்படின்னு ஒரு விஷயம், பிரகிருதியிலிருந்து என்ன உண்டாயிருக்கு, நம்ம அனுபவிக்கிற போக வஸ்துக்கள் என்ன, அதை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய சரீரம் என்ன, அனுபவிக்கிறதுக்கு உபகரணமா நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்ன, எல்லாமே பிரகிருத்தியிலிருந்து தான் வந்துருக்கு. அந்த பிரகிருதிக்கு அந்த சுவாவம் தான், கொள் என்னை ஏற்றுக்கொள் என்ன அனுபவின்னு சொல்லுவான். அதனால என்ன ஆச்சு கேட்டா, போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கொள்ளியோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் நம்மளை அப்படியே இழுக்கிறது, விஷயங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும். சுவாமி தேசியம் சொல்றாரு, முதலை வந்து யானையை பிடிச்சி இழுத்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுக்கிறோம், நாம யானை. நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டும் இந்த விஷயங்கள்லாம் சத்வரஜ சமமயமா இருக்கு எல்லாமே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, ஆத்மாங்கிறது சத்வரஜ சமஸ் இல்லாதது, அந்த ஆத்மாவுக்கு அந்த பரமாத்மா தான் இருக்கான் அப்படிங்கிற சாஸ்திரங்கள்லாம் படிப்போம். ஆனால் மகாபலசாலியான யானைய முதலை பிடிச்சி இழுத்தது கதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மகா ஞானமோட இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அது நம்மளை இருக்குமா விஷயங்கள் எல்லாம் பிடிச்சுக்கிறது கவிக்கிறது. அப்போ ஒரு பக்கமா தான் விஷயங்கள்லாம் பிடிச்சு என்னை ஏற்றுக்கொள் என்னை அனுபவித்துக்கொள் அப்படிங்கிறது, என்ன அனுபவி நாக்கே என்னை சாட்டு அனுபவி, கண்ணே என்னை பார்த்து அனுபவி, காதே என்னை கேட்டு அனுபவிங்கிறது பாட்டெல்லாம், கண்ணே என்னை பார்த்து அனுபவி அப்படிங்கிறது அழகெல்லாம், நாக்கே என்னை சுவைத்து அனுபவி அப்படிங்கிறது பழம் முதலான பதார்த்தங்கள் எல்லாம் அந்தந்த இந்திரியங்களுக்கு சொல்லும். சரி, இந்த இந்திரியங்களாவது அதுல ஈடுபடாம இருக்கலாமா, அது இல்ல அதுவும் ஒரு சமஸ்து, அந்த இந்திரியங்கள் இருக்கேன் அதுவும் வந்து பிரகிருதியிலேருந்து உண்டானது தானே, அதனால இந்திரியம் என்ன பண்றதுன்னு கேட்டா எப்ப எதை அனுபவிக்கலாம்னு அலையிறது, கண்ணு அலையிறது, காது அலையிறது, நாக்கு அலையிறது, மூக்கு அலையிறது,
இப்படி எப்படி எப்படி இப்படி இப்படிலாம் அனுபவிக்கலாம், நம்ம எப்படி இப்படி எல்லாம் அனுபவிக்கலாம், என்னென்னலாம் கேட்கலாம், என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்திரியங்கள் அறிவு. சரி, இந்திரியங்கள் தான் அப்படி இருக்கு, சரீரமா ஒழுங்கா இருக்கானா? அதுவும் கிடையாது. சரினா ஏதோ இதை அனுபவிக்கிறதுக்குன்னே வந்த மாதிரி இருக்கு. நானும் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதே பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு இல்லாமல் சாட்சி அனுபவிக்கணும்னே இருக்கு. அண்ணா சாட்டு சாட்டு அனுபவிக்கிறதுக்கு தான் வயர் இருக்கு, நல்லா பார்த்து பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அந்த சரீரத்துல கண் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த சரீரம் என்ன, இந்த இந்தியம் என்ன, இந்த விஷயங்கள் என்ன, போக்ய போகோபகரண போகஸ்தான சமர்த்தாங்கிறாங்க இல்லையா, போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. போக்கியமான வஸ்துக்கள் போகோபகரணம் இந்திரியங்கள், போகஸ்தானம் அப்படின்னா சரீரம். இந்த மூணுமே பிரகிருதியிலேருந்து வந்தது, அதனால மூணுலையுமே சத்வரஜ ஸ்தமஸ் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா இந்த மூணும் நம்மளை அப்படியே இழுக்கும், முதலில் இருக்கிற மாதிரி. விஜயேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயர் விகிருஷ்ட அபார விஜான தயாலுபாவ வாக்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யேங்கிற அஷ்டபுஜ அஷ்டகத்துல. அன்னைக்கு ஒரு முதலை யானையை பிடிச்சு விட்டுருங்கிட்ட ஓடி வந்தையே, இன்னைக்கு எத்தனை முதலே என்னை இழுத்துட்டு தெரியுமா, பிடிச்சு பிடிச்சு தம்பக்கம் இழுத்துருக்கு. நீதான் அந்த காப்பாற்றணும் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற. அந்த மாதிரியாக இந்த விஷயங்கள்லாம் ஆவர்த்தகமா இழுக்கிறது, அது அதனுடைய சுபாவம், பிரகிருத்தியினுடைய சுபாவம், தமசனுடைய சுபாவம். சோ விஷயாச்ச போக்ய புத்தேர்ஜனீ பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் அப்படிங்கிற கத்தியத்துல பிரகிருதி என்ன பண்ணுவோம், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கும், தன் விஷயத்திலே போக்ய புத்தியை உண்டாக்கும். நான் தான் உனக்கு இருக்கேனே, என்ன அனுபவிச்சின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரிய சுகத்தை காட்டிலும் பெரிய சுகம் நமக்கு தெரியாதபடி பண்ணிடுறது இந்திரியம். உண்மையில ஆத்ம சுகம்னு ஒண்ணு இருக்கே, இந்திரிய சுகங்களை எல்லாம் மீறி ஆத்ம சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளும். ஆத்மாவினாலே பகவானை தியானிச்சு இருக்கக்கூடிய சுகம்னு ஒண்ணு இருக்கொள்ளும், அது தெரியாது. இந்திய சுகம் வந்து என்ன பண்றதுங்கிறதா, என்ன என்ன அனுபவிச்சுட்டு நீரு யாருக்குனே உனக்கு எதுக்கு அங்கெல்லாம் போற அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக அந்த பிரகிருதி படாபாடு படுத்துறதுதான் கொள் என்று. அதுதான் சொல்ற கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த இந்த பெருஞ்செல்வம். இந்த பெருஞ்செல்வம் அப்படி இருந்தாலும் போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் என்ன ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் இருக்கு, ஆனா அதுவே கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தா கூட அது ஒரு முடியல, ஏன்னா கொள் என்று சமம் மூலம் அஜ்ஞானம் இல்ல சமோ குணம் இந்திரியங்கள் சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் அது வந்து அதை மூடிடுறதாம். அஜ்ஞானம் மூடிடுற அப்படின்னா மறுபடியும் என்ன ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் அப்படின்னு தான் வந்து நிற்கிறது. இவை என்ன உலகியற்கை, இது என்ன லோகத்துல, இது என்ன சுபாவம், இப்படி போயிருக்கே இல்ல, இதுல போய் மாட்டின் இருக்கே மொத்தமும். வள்ளலே மணிவண்ணா எம்பெருமானே வள்ளலே பரம உதாரணே அப்படிங்கிற ஏன்னு கேட்டா, என்னை இதிலிருந்து விடுவித்து உன் திருவடிக்கு சேர்த்து வைக்க வேணும் அப்படின்னா அதற்கேத்த மாதிரியான ஔதாரியம் பகவானுக்கு இருந்தார். வள்ளலே மணிவண்ணா, மணிவண்ணானா மணி மணியினுடைய சுபாவம் உடையவன், ரத்னம் போலே சுலபமானவனே என்பதாக அர்த்தம். பரம உதாரணே பரமகாருண்யத்தாலே ஆசிக சுலபனான உன்னுடைய பரம ஔதாரியத்தாலும் உனக்கே வரும் பரிசு வாங்கி அருள வேணும் என்கிறார். வள்ளலே மணிவண்ணா வள்ளல் செய்து நீ கருணை பண்ணணும், இந்த ஔதாரியத்தை காமிக்கிறோம் என்கிட்ட, உன் திருவடியில கூட்டுக்கணும். மணிவண்ணா சொல்லுது என்னன்னு கேட்டா, அது சொல்ற ஆசிரியர் சுலபனான எப்படியானா ரத்தனம் சுலபமா இருக்கு, ரத்தனங்கிறது விடைமதிப்பானது, ஆனா இவ்வளவு சுலபமா இருக்கு. ரத்தனங்கள் விலை மதிக்க முடியாத ரத்தங்கிறது அது தூக்கத்தையே முடியாது அப்படின்றதா பரவாயில்ல, ஆனா அது எடுத்து தூக்கி வஸ்திரத்தை முடிச்சு போட்டு போயிடறான், துணியில முடிச்சு போட்டு இல்லை சின்ன பெட்டி ஒண்ணு கொடுக்குறேன், அந்த பெட்டிக்குள்ள ரத்தனத்தை போட்டு கடையில கொடுக்குறோம். விலை மதிக்க முடியாத ரத்தனமானது நாம சின்ன பெட்டியில வச்சு கையில் எடுத்துன்னு போயிடலாம். அந்த மாதிரியான பகவான்கிறவர் அந்த மாதிரி இருக்கான், மணிவண்ணனா இருக்கான். ஏன்னா விலை மதிக்க முடியாத பகவான், கிடைக்கவே கிடைக்காத வஸ்து, ஆனால் அதி சுலபனாக நம்மளுக்கு பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய பெருமாள் பெட்டி கோயிலாழ்வார்க்கு மானதம் ரத்தம் ஸ்திரம் பிரகாசகம் தேசம் சொல்றாரு இல்லையா. ஆனா ரத்தத்துக்கு இருக்கிற சுபாவம் எல்லாம் பகவானுக்கு இருக்கான்,
மணிவண்ணா அத்ராசம் தோஷம் இல்லாது மானகம் ரத்னம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஒரு தனி பெருமை, இங்கிட்ட ரத்னம் இருக்கு. அந்த மாதிரி பகவான் யார் கிட்ட இருக்கானோ அவளுக்கு தனி பெருமை. பாகவதங்கள் எல்லாரும் பார்த்தா கை கூப்புவா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்திரம் ரத்னங்கிறது ஸ்திரம், அதாவது விளக்கு மாதிரி கிடையாது. விளக்கினுடைய பிரகாசங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், ஆனா ரத்னத்தினுடைய பிரகாசம் அழியவே இல்லையாது. அந்த மாதிரி பகவான் பௌக்யம் ரத்தங்கிறது பரம பௌக்கியமா இருக்கும். அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்து மறுபடியும் பெட்டிக்குள்ள வச்சுவோம், வாரம் ஒரு எடுத்து பார்ப்பான், ஆகான மாசம் இருக்கு, அது இருக்குதுனாலே சந்தோஷம், வேற ஒண்ணும் வேண்டாம். அதே போலதான் பகவான் என்கிட்ட பகவான் இருக்கார், அதுவே பெரிய சந்தோஷம். பிரகாசகம் ரத்னம் பிரகாசகம் பல 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 இருக்கா, வெளியில பிரகாசத்தை கொடுக்கும் பகவானும் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கார். இப்படிலாம் பார்த்தா ரத்னத்துக்கு இருக்கிற சுபாவங்கள்னா பகவான் கிட்ட ரத்னத்தை முடிச்சுக்கிற மாதிரி பகவானையும் முடிச்சு வச்சுருவோம். அதனால மணிவண்ணா வள்ளலே மணிவண்ணா உனக்கடற்கே வரும் பரிசு, திருவடியிலேயே நான் வந்து வரும் பரிசு வரும்படியாக வள்ளல் செய்து ஔதாரியம் செய்து கருணை செய்து அடியேனை உனது அருளால் வாங்காயே, உனது அருளால் உன்னுடைய கிருபையினாலே அடியேனை வாங்காயே, இந்த லௌகிகர் நடுவில் நின்றும் எடுத்து அருள் அதேனும் இவர்கிட்டே நான் முதல்ல எடுத்து எனக்கு வேண்டி. இது ரெண்டு சொல்றதார், பரம ஔதாரியத்தாலும் பரம காருண்யத்தாலும் அடியேனை, இது ரெண்டு வேணும். ஒருத்தர் ஒரு இதை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், தானம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஔதாரியம் காரூம் ஔதாரியம் என்ன கேட்டா, நான் இதை கொடுக்கணும், நான் இதை கொடுக்கறது எனக்கு பாக்கியம், உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே நான் இருக்கேன் அப்படின்னு மனசுல சந்தோஷம். காரூண்யம் என்ன கேட்டா, இவங்க ஐயோபாவும் இவன் கஷ்டப்படுறான் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் விஷயத்துல காரூண்யம், தன் விஷயத்துல ஔதாரியம். பகவானுக்கு இருக்கிறது என்ன கேட்டா பரம ஔதாரியம் பரம காரூண்யம். நீ இப்படிலாம் சொல்றீங்களே பகவான் வந்து உங்க கூட்டுப்பானா அப்படின்னு கேட்டா, பரம ஔதாரியத்தாலும் பரம காருண்யத்தாலும் இந்த அளவு ஔதாரியம் யாருக்குமே கிடையாது, இந்த அளவு காருண்யமும் யாருக்கும் கிடையாது. சயேவிஷி சர்வஜா சர்வசக்தி மகோதாரா யாகதான ஹோமாதுவிஹி உபாசனேன சாராதித மகோதாரான் உதார. ஏன்னா ரொம்ப காருண்யத்தினால் இவருக்கு சகாயம் பண்ணலாம் நினைச்சிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சகாயம் பண்ணலாம் நினைக்க மாட்டான், நல்ல சகாயம் பண்ணணும், மோட்ச வரைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால ஔதாரியமும் காரணமும் இருக்கிறபடினா உங்ககிட்ட கேட்கிறேன், நீ உன்னுடைய ஔதாரியத்தாலும் காருண்யத்தினாலும் வள்ளல் செய்து அடியேனை உனது அருளால் வாங்காயே, நீ இந்த லௌகிகரின் இடத்துல நின்றும் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லௌகிகர் லௌகிகர்ங்கிறார், அவ்வளோ லௌகிகர் வைதிகர்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இல்லை. லௌகிகர் அப்படின்னா லோக சுகங்களையே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறார், வைதிகர் அப்படின்னா வேத அனுஷ்டானங்களையே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறார், பாகவதர் அப்படின்னா பகவானையே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறார். லோக சுகத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்கிற லௌகிகார கல்வி அவளோட என்னை செய்யக்கூடாது, அவளை விட்டு என்னை எடுத்தருள வேண்டும். வாங்குநீர் மலருலகில் நிற்படவும் திரிவனவும் ஆங்குயிர்கள் பிறப்பிறப்பு வினிமூப்பால் தகர்ப்புண்ணும் இங்கு இதன் மேல் வெண்ணிலகம் இவை என்ன உலக இயற்கை, வாங்கு எனை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேனே. இந்த உலகமானது ஜலத்திலே இருக்கிறது, இந்த ஜலத்திலிருந்தான் இது உண்டானது, ஜலத்தில்தான் கடைசியிலே இந்த உலகம் அழிய போகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் எத்தனையோ விதமான ஜந்துக்கள், நிற்பன நிற்கக்கூடிய தாவரங்கள், போகக்கூடிய விலங்குகள், இன்னும் பல ஆத்மாக்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிறப்பு இறப்பு பிணி மூப்பு, இன்னும் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம், இதற்கு எல்லாத்துக்கும் மேலே நரகம் என்ற புதியமான ஒரு துக்கம் இத்தனையும் இருக்கு. இவை என்ன உலக இயற்கை, இந்த லோக யாத்திரைகள் என்ன இத்தனை விதமா இருக்கேன், மணிவண்ணா அடியேனை மறுக்காதே அடியேனை மறுத்து விடாதே, அங்கே அந்த சீவைகின்ற லோகத்திலே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சம்சாரிகளுடைய துக்கத்தைக் கண்டு பொறுக்காமல் இருக்கக்கூடிய என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக
இந்த பாட்டினுடைய தாற்பயம். வாங்கு நீர் மலருலகில் நிற்பனவும் திரிவனவும், லோகத்தை பற்றி சொல்லிச்ச வாங்கு நீர் மலர் உலகுங்கிற வாங்கு நீர், இந்த லோகத்தையே வாங்கக்கூடியது ஜலம், அதுலேயே தான் கடைசியில் உண்டார். அதாவது அப்பயம் சஜாதம் தாசு வீரியம் அபாசஜத்துன்னு சொல்ற மாதிரி ஜலத்தை சிருஷ்டிச்சு தான் பூமியை சிருஷ்டித்தான். ஜலத்துல இருந்தா பூமி வந்தது, ஜலத்துல தான் நாசமாகும். இது பிரளயமும் ஜலத்துல தான், உற்பத்தியும் ஜலத்துல தான், இருக்கிறது ஜலத்துல தான். அப்படி வாங்கு நீர் மலருலகில், அப்படி ஜலத்திலே இருந்து மலரக்கூடிய இந்த உலகத்திலே நிற்பனவும் திரிவனமும் ஆங்கு உயிர்கள், நிற்பனமும் திரிவனமும் உயிர்கள். அதாவது ஸ்தாவர ஜங்கம்னு சொல்லுவா, சராசரம் சொல்லுவான். சரம் அப்படின்னா செரிக்கக்கூடிய மிருகங்கள், அச்சரம் அப்படின்னா செரிக்காமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தாவரம். நிற்பனவும் திரிவனவும் இப்படி இருக்கக்கூடிய உயிர்கள் ஆத்மாக்கள். அப்புறம் பிறப்பு இறப்பு பிணி மூப்பான் தகர்ப்புண்ணும், பிறப்பு இறப்பு பிணி ஜுரம்னா இருக்கும், மூப்பு ஜரா அப்படின்வா வயசான காலம், ஜென்ம மிருத்யு ஜரா மிருதி கிளேச கர்ம சடூர்ணி கஹான்னு சொல்றாரு இல்லையா, ஜென்மம் மரணம் ஜரா வியாதி இந்த மாதிரி எல்லாம் கூடவே இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இங்க இருக்க வரைக்கும் அதெல்லாம் இருக்கு. இங்க இருந்து போனப்புறம் என்ன கேட்டா, இங்கு இதன் மேல் வெண் நரகம், இதுக்கு மேல இந்த காற்றிலும் குரூரமாக நரகம், இந்த பூலோகத்தை காட்டிலும் பல மடங்கு குரூரமான நரகம். இவை என்ன உலக இயற்கை, இப்படியா லோக யாத்திரை இப்படி இருக்கு, இங்க இருக்க வேண்டியது பிறப்பு இறப்பு ஜென்மம் ஜரா மரணம் இதை அனுபவிச்சு இருக்க வேண்டியது, மறுபடியும் நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டியது, திருப்பி இங்க வந்து அனுபவிக்க வேண்டியது, இப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இப்படிதான், வாங்குநீர் மலருலகில் நிற்பனவும் திரிவனவும் ஆங்கு உயிர்கள் பிறப்பு இறப்பு பிணி மூப்பான் தகர்ப்புண்ணும், தகர்ப்புண்ணுன்னு கஷ்டத்தை அனுபவிக்கும். இங்கு இதன் மேல் வெண் நரகம், எல்லாத்துக்கு மேல ஒரு வெண் நரகம் வேற, நரகத்தை சொல்லிச்சு வெண் நரகம், குரூரமான நரகம் வரும் நரகம். இவை என்ன உலக இயற்கை, வாங்கு என்னை நீ மணிவண்ணா, மணிவண்ணா நீ என்னை வாங்கு, வாங்கிக்கொள் நரகம். அடியேனை மறுக்கேனே, அடியேனை மறுக்க வேண்டாம், மோகிப்பியாதே கொள் அப்படிங்கிற, எனக்கு மோகத்தை உண்டாக்கிடாத. அதாவது பகவான் நம்மளை மறுக்கிறதுனா என்ன கேட்டா, நம்மளையும் அவளுக்கு சமமாக ஏதோ அந்த போகத்தை அனுபவிக்கும்படி பண்ணிடுவான், அப்படிலாம் பண்ணிட என்ன இதே மாதிரியே இருந்து வச்சு என்னை அப்படியே ஏற்றுக்கும். வாங்கு என்னை இனி மணிவண்ணா அடியேனை மறுப்பேனே, மறுக்க வேண்டாம். ஆங்கு ஆங்கு என்னை நீ வாங்குன்னு வச்சுக்கணும், ஆங்குங்கிறது இங்கே வச்சுக்கணும், ஆங்குன்னு அங்கே நடக்கும். சீவைகின்ற லோகத்திலே ரெண்டாவது வரையில் ஆங்குன்னு இருக்கு, அது இங்கே சேர்த்துட்டாவா வியாக்கியானத்தில், ஆங்கு அங்கே சீவைகின்ற லோகத்திலே என்னை வாங்கு, வாங்கு என்னை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேனே அப்படிங்கிற, என்னை மறுக்கொள்ள வேண்டாம், என்னை வாங்கிக்கொள்ளும். இவ்வாத்மாக்கள் வர்த்திக்கிற இந்த லோகத்தினின்றும் அடியேனை மறுக்க பண்ணாதே, ஈண்டு என என்னை வாங்கி அருள வேணும் என்கிறார். இல்ல நடக சாதிக்கிற ஜென்மம் ஜரணம் மரணம் எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் துக்கம் இல்லை, உன்னை பிரிஞ்சிருந்தா துக்கம், அது தெரியாம இருக்காதே அப்படிங்கிற. போன ஸ்லோகத்துல உன்னை ஆசைப்படாதே ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டார், அதாவது சுகம்னா உன்னால் வரக்கூடிய சுகம், அது தெரியாமல் ஐஸ்வர்ய சுகத்து சுகமா நடிச்சிருக்காங்க. இந்த பாசுரத்துல உன்னை பிரிஞ்ச துக்கம் துக்கம், அது தெரியாமல் ஜென்ம ஜரணம் மரணம் இதெல்லாம் பெரிய துக்கமா நடிச்சிருக்காளே அப்படிங்கிற. அடியேனை மறுக்கேலே அப்படிங்கிற மேலோட்டமா பார்க்கும்போது அடியேனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக தெரியுது, ஆனா பிள்ளான் சாதிக்கும்போது அடியேனை மறுக்க பண்ணாதே, நான் மறுக்கும்படி அது பண்ணிடாதேன்னு அர்த்தம். அடியேனை மறுக்க என்ன நீ மறுக்க வேண்டாம் சொல்லல, நான் இந்த சம்சாரிகளோடு கூட கலந்து இருந்தேன்னா அப்ப நான் உன்னையே வேண்டாம் இவ்வளவு மாதிரி ஆரம்பிச்சிருவேன், நானும் உன்ன வேண்டான்னு சொல்லி இவா அனுபவிக்கிற சுக துக்கத்தையே நானும் சுக துக்கமாக நினைச்சிட்டு இப்படியே இருந்துருவேன் அப்படியே நான் ஆக்கியாதேன்,
அக்காத ஈண்டு இப்பொழுதே என்னை நீ வாங்கிறது வேணும். வாழ்வோட சேர்ந்து நான் கெட்டு போறதுக்கு முன்னாடி இப்பொழுதே என்னை வந்து நீ கூட்டி அருள் வேணும் என்பதாக இருக்கும். வாங்கு என்னை ஆங்குயிர்கள் பிறப்பிறப்பு பிணிமுப்பான் தகற்புண்ணும் இங்கு இதன் மேல் வெண்ணரகம் இவை என்ன உலகி இயற்கை. வாங்கு என நீ மணிவண்ணா அடியனை மறுத்தேனே அடியனை மறுக்க பண்ணாதே வாங்கி அருள வேணும். இங்க நீனுக்கு எம்பெருமானை சொல்லுங்க, நீ ஆஸ்திரித துக்க அசகிஷ்ணுவான நீ என்னை அப்படின்னு சாத்தாசம் வியாக்கியானம் பண்ணிக்க, நீ என்னை வாங்கிக்கணும் அப்படின்னா உன்னை தவிர வேற யார் வாங்கிப்பான். நீதானே எங்களுடைய துக்கத்தை எல்லாம் பொறுக்க முடியாமல் நிற்கக்கூடியவன். கருணா ஆசிரியர்களுடைய துக்கத்தை பொறுக்க முடியாமல் அந்த துக்கத்தை உடனடியாக போக்கியருள வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கருணை. அந்த கருணை உரத்துதானே இருக்கு. வாங்கி என்னை இனி மணிவண்ணா அடியனை மறுக்கேலே மறுக்கி வல்வலைப்படுத்தி குமைத்திட்டு கொன்றுங்கள் அறப்பொருளை அறிந்தோரார் இவை என்ன உலகியற்கையே வெறிச்சுளவ முடியானே இணையேனை உனக்கடிமை அறக்கொண்டாய் இனி என் ஆரமுதே கூயருளாயே. இந்த லோகத்திலே இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஏதோ சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம்ம மனசை கலக்கி வைப்பார்கள். பிறகு பயமுறுத்தி மெதுவாக தம்முடைய வலையிலே நம்மை விட வைப்பார்கள். உங்களுக்கு ரொம்ப பயம், இந்த பயத்தை போக்க வேண்டுமானால் நான் சொல்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி தன் பக்கத்திலே ஆக்கிக் கொள்வார்கள். பிறகு நம்மை பலவிதமாக பாதித்து நம்முடைய செல்வங்களை எல்லாம் நாமே அவரிடம் கொடுக்கும்படி பண்ணிவிடுவார்கள். கடைசியிலே நாம் இருந்தால் கஷ்டமாயிற்று என்பதாக நம்மளையும் உரித்த பார்ப்பார்கள். இப்படியாக வயிற்றுக்காக படாத பாடுபடுத்தும் இந்த லௌகிகர்கள் தர்மத்தை உள்ளபடியாக புரிந்து கொண்டு தர்மத்தினுடைய தலைவனான எம்பெருமானையும் புரிந்து கொண்டு சாஸ்திரங்களாலே தெளிந்து கொண்டு இதுவே உயர்ந்தது என்பதை உணர மாட்டார்கள். இதுவே நமக்கு உத்தியமனத்துக்கு ஏது என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படியாக உலக இயற்கை, இது என்ன உலக இயற்கை, மிக மோசமாக இருக்கிறது. வெறி துளவ முடியானே நல்ல வாசனையுடன் கூடிய திருத்துழாயை திருமுடியிலே தரிப்பவனே என்னுடைய ஆறாவமுதே மகா பாபிஷ்டனான என்னை அந்த பாவங்களெல்லாம் போக்கி உனக்காக ஆளாகும்படி உனக்கு தாசனாகும்படி நீ சீகரித்தாய். இனி இந்த சம்சாரத்தில் இன்னும் நீயே என்னை அழைத்துக் கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். மறுக்கி வல்வலை படுத்து குமைத்திட்டு கொன்று உண்பர் அறப்பொருளை அறிந்து ஓரார் இவை என்ன உலக இயற்கை. ஒவ்வொரு பாட்டிலுமே உலக இயற்கை அப்படின்னு ஒன்று சொல்ற இல்லையா, அது அழகா இருக்கு. உலகத்தில் லோகத்துல என்னென்னமாலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற இந்த பாட்டுல நம்ம கூட இருக்கிறவாள்லாம் நம்மளை வந்து கண்ணாமண்ணால் பேசி நம்ம பக்கம் அசைந்துருவோம். நம்ம பகவானை பத்தி நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா அவ வந்து தன் பக்கம் இருப்பா. இருக்கிறதுக்காக சில வார்த்தைகள்லாம் பேசுவாளாம். மறுக்கி மறுக்கின்னா கலக்கின்னு அர்த்தம். மனசை போட்டு நன்னா கலக்கி என்ன சார் இப்படி பைத்திய மாதிரி உட்காந்துருக்கோம், உட்கார்ந்து இந்த காலத்துல நடக்குமா சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க, நீங்க வந்து இப்படி வெறுமை உட்காந்துருக்க கூடாது. ஓயாம இப்ப தானே ஜபம் தபம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க கூடாது. அவன் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி தன் பக்கம் இழுத்துன்னு போயிருந்தான். மறுக்கி வல்வலைப்படுத்தி தன் பக்கம் இழுத்துன்னு போய் வல்வலைப்படுத்தி திடமான வலையிலே அகப்படுத்தி நல்லவர்களை எல்லாம் தாங்கள் சொல்ற பேச்சியை நாம மீற முடியாதபடி பண்ணிடுவோம். சில வார்த்தையெல்லாம் சொல்லி பைத்தியகாரமா இருக்காதுக்கோ, இந்த மாதிரிலாம் இந்த காலத்துல இருக்கக்கூடாது, பழைக்கிறதுக்கு வழியை பாருங்கோ, பின்காலத்துல என்ன பண்ணுவோங்கோ அப்படி இப்படிலாம் சொல்லி நம்மளையும் அந்த சேத்துல விழும்படி அந்த பய அந்த சுகதுக்கம் இருக்கு இல்லையா, அந்த சேத்துல விழும்படி, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் மறுக்கி
ரெண்டு வல்வலை படுத்தி, மூணு குமை தீட்டு, நாலு கொன்று, நாலு விஷயம் பண்றாங்க. அழகாக சொல்ற மறுக்கி அப்படின்னா கலக்கின்னு அர்த்தம். நம்ம மனசு தெளிவா இருக்கக்கூடிய மனசை போட்டு கலக்கி நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வல்வலைப்படுத்தி அப்படின்னா ஒரு வலைக்குள்ள வச்சிருவாங்க, அவளை விட்டு நாம பீறி வர முடியும், மீறி வர முடியாதபடி அந்த பயணி வெற்றிக்கு தன்னையே தஞ்சமாக பற்றும்படி தன் வசமாக்கி கொண்டு அப்படிங்கிற சாட்சாத்கம். முதல்ல பயமுறுத்திடுவான், இருக்காசம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பிள்ளைங்க சரியாம இருக்காங்க இப்படிலாம் சொல்லி பயமுறுத்திடுவான். அப்புறம் அந்த பயத்துக்கு போன சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கோ அப்படின்னு நம்ம வாழ்க்கை கேட்க நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு தங்க இஷ்டத்துக்கு நம்மளை வர வச்சிருவான். அப்புறம் குமைத்திட்டு, குமைத்திட்டுன்னா என்ன அர்த்தம் கேட்டானா பாதித்துன்னு, அதாவது தங்கள் அர்த்தங்களை தாங்களே கொண்டு கொடுத்து விடும்படி பாதித்து நாமளே என்ன பண்ணுவோம் கேட்டா நம்ம மாத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தெல்லாம் நேரம் கொண்டு போய் அவர் கையில கொடுத்து நீங்க சொல்றதுதான் சார் ரொம்ப நியாயமா இருக்கு, இத்தனால புரியல என்ன பண்ணுவோம் நீங்க தான் பண்ணணும்னு அவர்கிட்ட அவங்க பேசுவோம், நாமளே கொடுத்துருவோம் அந்த அளவு நம்மளை பண்ணிடுவாங்க. உங்களே தான் நம்பிட்டு இருக்கோம், நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு நம்ம அவாக்கால விழுந்துருவோம். ஆக மறுக்கி வல் வலைப்படுத்தி குமைத்திட்டு அதோட இருந்தாக்குறவாள் கொன்று, அதான் என்ன அர்த்தம் கேட்டா இப்படியே நம்மளை விட்டுந்தா அவனுக்கு குறைப்பு நடக்காது இல்லையா, கடைசியில் நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் பண்ணிடுவான். இவர்கள் ஜீவித்திருந்தார்களார்கள் என்றேனும் ஒரு நாள் பிரதிகூலப்பர் என்று பார்த்து அவர்களை மறுப்பித்து கொன்னுமே கொண்டுடுவார். இவர் இருந்தா கஷ்டம்ங்கிறதுக்காக இவன் ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ எதாவே கொடுப்பான். இவங்கிட்டயே வந்து பய வார்த்தை சொல்லி உன்னுடைய வேத்தை நான் போக்கடிக்கிறேன்னு சொல்லி தம்பக்கம் அவனை இழுத்து அவனுடைய காசெல்லாம் தான் வாங்கிட்டு உனக்கு நல்லது சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கிருந்தா நம்ம காபத்தை நம்மளை கழட்டி முட்டுவான். இத்தனை நடக்கும் நோக்கத்தை அறப்பொருளை அறிந்து ஓர் ஆர் இத்தனை பண்றா தர்மம் என்னங்கிறது நினைச்சே பார்க்க மாட்டான். பகவான் தானே இருக்கான், தர்மம்னா ரெண்டு அர்த்தம், பாயமான தர்மம், ரெண்டாவது பகவான்ங்கிற தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு அந்த தர்மம். அந்த பொருளை அறிந்து ஓராது, அதை நல்லா தெரிஞ்சுட்டு இதுதானே தர்மங்கிறத சாஸ்திரங்கள்னாலே தெரிஞ்சுட்டு இதுதானே உங்க ஜீவனை ஏற்று நமக்கு பகவான் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்க மாட்டார். இல்லாத கவலையெல்லாம் ஏறிட்டு அதை தானுக்கு நமக்கும் சொல்லி கொடுத்து இப்படி படுத்திடுவார். அறப்பொருளை அருந்து ஓரார் இவை என்ன உலக இயற்கை, இதெல்லாம் என்ன லோக சுவாவம் அப்படிங்கிற லோக சுவாவம் பல விதமா இருக்கு. அது ஒரு பாட்டிலையும் சொல்லும்போது அழகா இருக்கு, வெறித்துழவ முடியானே இந்த லோக சுபாவத்தை சொல்லிட்டு அடுத்து பகவானுடைய சுபாவத்தை சொல்றேன், இப்படிதான் பாட்டுல எல்லாம் வருது. வெறித்துழவ முடியானே இங்க பிள்ளாண்டை சீ சுத்தி என்னுடைய அசேஷ தோஷ ஆஸ்பதத்தை ஒன்றும் பாராதே, உன்னுடைய நிரவதிக சௌந்தரிய ஆவிஷ்காரத்தாலே என்னை தவதாசு கைக சங்கி ஆக்கி அருளினாய், இனி என் ஆரமுதே நிர்பிருணராய் பரஹிம்சைக பிரவர்த்தராய் முக்கிய லேசரஹிதராய் இருந்த இவர்கள் நடுவில் நின்றும் ஈண்டு என்னை வாங்கி அருள வேணும் என்கிறார். லோகத்தை சொல்லச்ச நிர்கிருணராய், கொஞ்சம் கூட கருணை இல்லாதவர்கள், பரஹிம்சைக பிரவர்த்திகராய், இன்னொருத்தர் ஹிம்ச பண்ணணுங்கிறதுக்காகவே பிரவர்த்தி பண்றவர்கள், முக்கிய லேசரஹிதராய், பகவானுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, பகவான் சிந்தையே இல்லாமல் வேற ஏதோ சிந்தையோடு கூட இருக்கக்கூடியவர்கள், நம்மளையும் அந்த சிந்தையத்திலே இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது வெறித்துழவ முடியானே அப்படின்னு, வெறினா வாசனை, துளவனா திருப்புதா, முடியல வைத்துக் கொண்டிருப்பவன் என்பதாக அர்த்தம். வெறித்துழவ முடியானே வினையேனை உனக்கு அடிமை அறக்கொண்டாய், நீ மகா பாபிஷ்டனானு என்ன கூட நீ உனக்கு அடிமையாக ஆக்கி கொண்டாய், எனக்கும் இந்த ஞானம் வந்து சொல்லியும் நான் உன்னுடைய தாசன் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சொல்லியும், அப்ப நீ ஆச்சரியமாக மகா பாபிஷ்டனான என்னையும் உன் திருவடியில ஆக்கி கொண்டாய், ஆக்கி கொண்டது போராது, இன்னும் நீ செய்ய வேண்டியது என்ன கேட்டா கூவி அருளாய், என்னை கூவி அழைத்துக் கொள்ள வேண்டும். வெறித்துள முடியானே வினையேனை உனக்கு அடிமை அறக்கொண்டாய், இனி என் ஆரமுதே கூயருளாயே, ஆரமுதே எனக்கு போக்கியமானவன் நீதான், எனக்கு அமிர்தமானவன் நீதான், என்னை நீதான் கூவி அருள வேணும், கூட்டி கொண்டு வேணும் என்பதாக அர்த்தம். கூவி அழைத்துக் கொள்ள வேணும்,
பூயருள அணியை என்னை அழைத்துக் கொள்ள வேண்டாம், ஈண்டு என்னை வாங்கியருள வேணும் என்கிறான். வெறித்துள்ளவ முடியானே அப்படின்னு அதுக்கு அழகா தாக்கரியம் சொல்றார் பிள்ளான். உன்னுடைய சௌந்தரிய ஆவிஷ்காரத்தாலே என்னை தவதாச்ச சுகைக சங்கியாக்கிய அருளினாயே. நீ விரிக்க பண்ணாலும் பெரிய அனுகிரகம். பெருமாளுடைய திருத்துழால் அந்த திருத்துழா இருக்கக்கூடிய திருமுடியும் அந்த திருமுடிக்குள் இருக்கக்கூடிய எம்பெருமாளுடைய திருமுகத்தையும் பார்த்தாலே எல்லாருக்கும் ஆனந்தம் பிறக்கும். அப்படி உன்னுடைய அழகை காண்பித்து என்னை உன்னுடைய தாசனாக ஆக்கி வச்சிருந்திருக்கேன். அதனால தான் இந்த பாட்டு பாடிட்டு இருக்கேன். இவா வேண்டாம் இவா வேண்டாம் உன் திருவடி வேணும் நான் பாட்டு இருக்க காரணமே எனக்கு புரிய வச்சிருக்கு. அவளுக்கு புரியாத ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு. உன்னை அனுபவிக்கணுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நீ அதை கொடுத்தா போறாது, இவர்கள் கிட்ட நீ எடுக்கணும். அப்பதான் இந்த காரியம் சபலமாகும். ஏன்னா எனக்கு புரிஞ்சு பிரயோஜனம் இல்லையாயிடும் இவாளோட நான் சேர்ந்தான். ஏன்னா இவள என்ன பண்றான், மறுக்கி வல்வலைப்படுத்தி குமைத்திட்டு கொன்று உண்மன் என்னையும் தங்க பக்கம் ஆக்கி சர்வநாசம் ஆக்கிட்டு தான் போவான். அதனால இப்பொழுதே என்ன பண்ணணும் கேட்டா, எனக்கு இந்த விஷயம் புரிஞ்ச மாதிரி இன்னும் என்ன உன் பக்கமே இருக்கும்படியாக நீயே என்னை கூறிக்கொள்ள வேணும் வாங்கி கொள்ள வேணும் என்பதாக சொல்றான். வெறித்துளவ முடியானே வினையேனே உனக்கடிமை அறக்கொண்டாய் இனி என் ஆரமுதே கூயருளாயே ஆரமுதேன்னு சொன்னதுக்காக பகவானை போக்கியமானவன் அப்படின்னா வெறித்துளவ முடியானே சொன்ன முடியாதான பகவானுடைய சௌந்தரியம் தெரியும். பிள்ளாங்க ரெண்டையும் சேர்த்து முடிஞ்சு போட்ட உன்னுடைய சௌந்தரியத்தை காமித்து உன்னையே பரம போக்கியனாக ஆக்கி வைத்தாய் நீ எனக்கு என்பதாக சொல்ல. ஆகியே இவ்வுலகத்து நிற்பனவும் திரிவனவும் நீயே மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமையால் நோயே மூப்பிறப்பிறப்பு இனியே என்று இவை ஒழிய கூயே கொள் அடியேரை பொது உலகம் காட்டேலே. இந்த லோகத்திலே நிற்கக்கூடியதான தாவரங்கள் நடக்கக்கூடியதான மிருகங்கள் இது எல்லாமே எம்பெருமான் தான். நீதான் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்து கொண்டிருக்கிறாய். இது இது எல்லாம் இருந்தாலும் நீயே இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் வியாதியும் மூப்பும் பிறப்பும் இறப்பும் என்று இவை தவிர வேறொரு அர்த்தம் எதுவுமே இல்லாமல் உன்னை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாமல் இந்த உலகமானது இருக்கிறது. நீ ஒருத்தன் இருக்கிறாய் அல்லவா, உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உன்னை புரிந்து கொள்ளாமல் நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்று இதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையாலே இந்த கொடுமையான உலகத்தை நீ என் கண்ணுக்கு காட்ட வேண்டாம். அடியேன் உன்னுடைய தாசியத்தை ரசிப்பவன் என்னை அவசியமாக நீ கூவிக் கொள்ளவே வேண்டும் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். பிள்ளான் சாதிக்கிறார் தத்மகமாகையாலே தச்சேஷ தெய்க ரசமாய் இருக்கச் செய்தே தச்சேஷ தெய்க ரசத்வஜான அரஹிதமாய் தத் விஸ்லேஷைக சுக்கத்வரஹிதமாயும் ஜென்ம ஜரா வியாதி மரணாதி துக்கமுமாயிருந்த இந்த பொல்லாத லோகத்தை என் கண்ணால் காணமாட்டுகிறேன் இங்கு நின்றும் இங்கு அடியேனை வாங்கி அருள வேணும் என்கிறார். எம்பெருமான் எங்கேயோ இருக்கார் அதனால அவர் புரியல அப்படிங்கிறது கிடையாது. இங்கேதான் இருந்துட்டு இருக்க எல்லா வசதிகளையும் இருந்துட்டு இருக்க இந்த உலகத்திலே நிற்பனவும் திரிவனவும் நீ ஆயே. இந்த உலகத்திலே நிற்பனவும் திரிவனவும் நீ தான். அதனால உன்னை விட்டு இருக்கலையேவா, உன்னோட கூட தானே இருக்கா, உடவே இருந்தேனே உன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான். பகவான் எங்கேயாவது இருக்கார் அப்படின்னா பரவாயில்ல, பக்கத்துல இருந்துன்னு புரிஞ்சுக்கல. ஆயே உலகத்து நிற்பனமும் திரிவனமும் இந்த லோகத்திலே நிற்பனமும் திரிவனமாக ஆயே நீயே இருக்கு நீயே ஆயிருக்கிறாய் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், எல்லாரும் பகவானால் தானே நம்ம நிற்கிறோம், பகவானால் தானே திரிகிறோம், பகவானால் தானே நம்ம கூட நம்ம இருக்க அப்படின்னா தானே நமக்கு இருக்க முடியுது. அப்ப பகவான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல தெரியலையா. அப்படி இருந்தாலும் பகவானை விட்டுட்டா எல்லாரும் என்ன எதை பிடிச்சிருக்கானா, நோயே மூப்பு நோய் ஒண்ணு. அதாவது பாட்டில் பார்த்தா ஆயே உலகத்தின் நிற்பனமும் திரிவனமும்
நீயே மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமையாலும் நிற்பனவும் திரிவனவும் நீயே இல்ல நீதான். ஏன்னா மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமையால் வேற பொருள் இல்லாமல் நீ இருக்கிறபடியான்னு ஒரு அர்த்தம். வேற எந்த அர்த்தமும் இன்றி, அதாவது இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், நீயே ஆயே உலகத்து நிற்பனமும் தெரிவனமும் நீயே அதான் முடிச்சிடும். மற்றொரு பொருளும் இன்றி நின்றமையால் அண்ணா இந்த லோகமானது இதை புரிஞ்சிக்கல. என்ன என்ன சொல்லிருக்கேன்னா, நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்று முன்ன சொன்ன நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணி இவையொழிய மற்றொரு பொருளும் இதை தவிர வேற எதுவுமே புரிஞ்சிக்கல. அவா வேற எதுனா பகவானை புரிஞ்சிக்கல, பகவானே உள்ள இருந்தா கூட திருப்பி இந்த சரீரத்துல வரக்கூடிய மூப்பு இறப்பு பிறப்புன்னு இது தவிர பகவானை புரிஞ்சிக்கல. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இந்த அர்த்தம் சொல்லும் போது நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்று இவை ஒழிய மற்றொரு பொருளும் இன்றி நின்ற மையால், இதை தவிர வேற எந்த பொருளும் இல்லை, வேற எந்த புருகார்த்தமும் இல்லை, இதுதான் அப்படின்னு ஜோகம் இருக்கிற அப்படின்னால பொது உலகம், பொது உலகம் காட்டேனே இப்படிப்பட்ட கொடுமையான லோகத்தை என் கண்ணுக்கு காட்டாதே, நீயே காட்டாதே அடியேனை பூயே கொள் அடியேன்னு சொல்றதும் தாசன். நான் இவர்களை மாதிரி இல்லை, இவர்கள்லாம் வேற ஏதோ போகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், ஆனால் நான் அடியேன், உன்னுடைய தாசியத்தை அனுபவிக்கிறவன், அதனால கூயே கொள் என்னை கூவிக்கொள்ளவே வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதே கூவிக்கொள்ள வேணும், அதாவது அவசியமாக அழைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். இந்த பொல்லாத லோகத்தை நான் என் கண்ணால் காலமாட்டுகளே இங்கிருந்து ஈண்டு அரியனை வாங்கி அருள வேணும் அப்படின்னாருல. உலகத்து நிற்பனவும் தெரிவனவும் நீயே, மற்றொரு பொருளும் இன்றி நீ நின்றமையால், நோயே மூப்பு இறப்பிறப்பு பிணியே என்று இவை ஒழிய வேடிய மற்றொரு பொருளும் இல்லவையால் அர்த்தம். குயே கொள் அடியேனை கொடு உலகம் காட்டேனே, இதுல மோசம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், அதில் இதை கண்ணில் காமிக்காதன்னார், இதை பார்த்துன்னு என்னால் இருக்க முடியல, இங்கிருந்து வாங்கியவர்கள் வேணும். காட்டினி கரந்து மழும் அப்படின்னு எட்டாவது பாசம், அது அப்புறம் பார்க்கலாம், ஏழு பாசனம் வரைக்கும் ஆயிடுச்சு, இதுக்கான தாற்பரிய ரத்னாவளி பார்க்கணும். காருண்யா தப்திமாக்கி ததுபரி செய்தாக தற்சமானாங்க வர்க்கா சாதோதாரிய ஸ்வதானே ருச்சிரமணிருத்தி ஏஷதோ தீவ போத்யா ஆத்மத்வேனானுபாவ்யா துரதிகமபதஹ பந்தமோக்ஷஸ்வதந்த்ரஹ சான்ய பிரேமோபரோதி ஸ்வததைஹ விபுஹ தத்பதோத்கண்டிதாய. எம்பெருமானை அனுபவிப்பதுதான் சுகம், அது தவிர வேறு சுகம் எதுவுமே கிடையாது என்பதை எம்பெருமான் காட்டி அறிகிறான். ஒவ்வொரு பாட்டிலையும் எம்பெருமான் எப்படி காட்டுறான்ங்கிறத சொல்றேன். அதுல இங்க சொல்லும்போது வள்ளலே மணிவண்ணா உனகரக்கே வரும் பரிசு அப்படின்னு அந்த பாட்டுல சொன்னார் இல்லையா, அதை வச்சுட்டு சாதௌதாரியா ஸ்வதானே வள்ளலே, எம்பெருமான் வள்ளலே உனது வள்ளல் தனத்தினாலே என்னை கூட்டியவர்கள் வேணும் அப்படின்னு கூவியர்கள் வேணும் சொன்னார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வள்ளல் தனத்தோட யார் இருக்கா, தன்னையும் குடும்பக்கூடியவர் யார் இருக்கா, அதனால எம்பெருமானத்தை நாம் பற்ற வேண்டும். லோகத்துல மற்றதெல்லாம் இந்த வள்ளத்தனங்கிறது கிடையாது, என்ன ஆத்மலாபம் பண்றது அப்படிங்கிற தன் திருமேனியை ஆசிரியருக்கு அனுபவிக்க வழங்கி இதிலே பிரசித்தமான ஔதாரியத்தை உடையவனுமாய். ஔதாரிய எம்பெருமானுடைய ஔதாரியம் என்ன கேட்டா தன்னை கொடுப்பான்றதுதான், மற்ற பேர்கள்லாம் இன்னொன்னு கொடுப்பா, ரொம்ப வள்ளலா இருக்கா வச்சுக்கோங்க, இப்ப தங்கிட்டே 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பான், தங்கிட்டே 10,000 ரூபாய் எடுத்து கொடுப்பான், தங்கிட்டே 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுப்பான், நானே நீ உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க என்ன என்ன வேணா பண்ணுங்கோ அப்படின்னு தானே வந்து நிற்பானோ. ஆனா பெருமாள் வந்து நிக்கிற அர்ச்சாவதாரத்தை வந்து நிக்கிற, நீங்கள் என்ன என்ன வேணுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன், எனக்கு எப்போ வேணாலும் ஆகாரம் போடுங்கோ, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உற்சவம் நடத்துங்கோ, நான் உங்ககிட்ட இருக்கேன்
அப்படின்னு சொன்னால் இந்த அளவு வள்ளல் தன் லோகத்துல யாருக்கு இருக்கு? அதான் காருண்யா காம மஞ்சள் தத்து கழுவரே சாத்தனஸ்தம் விசேஷாத் அப்படிங்கிற ரொம்ப கருணை இருக்கிறவன்னா என்ன பண்ணுவான் கேட்டா வேற ஏதாவது கொடுப்பான், ஆனா தன்னையும் கொடுப்பான். இப்படி ஒரு காரணம் நம்ம பார்த்துருக்கோமா லோகத்துல? ரொம்ப ஔதாரியத்தோடு கூட, ரொம்ப ஔதாரியத்தோடு கூட இதை கொடுக்குறேன், இந்த ரூபாய் கொடுக்குறேன், இந்த வீட்டை எழுதி கொடுக்குறேன், இதை எழுதி கொடுக்கலாம் சொல்லுவானே தவிர நானே உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுடைய தாசன் யாராவது சொல்லுவாங்க. ஆனா எம்பெருமான் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, நீங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க. அதனால்தான் வள்ளலே அப்படிங்கிற வள்ளலே வள்ளல் செய்து ரெண்டு இடத்துல கூட ஒரே பாட்டிலே வள்ளலே நீ வள்ளல் செய்து பரம உதாரணே நீ உன்னுடைய ஔதாரியத்தினாலே என்னை கூட்டிக் கொள்ள வேணும் அப்படிங்கிற அந்த ஔதாரியங்கிறது அர்த்தாவதாரத்திலே ஸ்பஷ்டமா தெரியறபடினால அதையும் சேர்த்து சொல்ற அந்த ஔதாரியங்கிறது தன்னையே கொடுக்கறபடினாலேங்கிறதுனால சாத ஊதாரியாஸ்வதானி இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம்ங்கிறது புரிஞ்சிடும். இந்த லோகத்துல வேற யாருமே இப்படி இல்லையே, மற்ற சுக துக்கங்கள்லாம் இருக்கட்டும், இப்படி எம்பெருமான் ஒருத்தன் இருக்கானே அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சாத ஊதாரியஸ்வதானே ருச்சிர மணி ருச்சிஹி. அடுத்தது மணிவண்ணான், இந்த பாட்டிலையும் இருக்கு அடுத்த பாட்டிலையும் மணிவண்ணான். ருச்சிர மணி ருச்சி, ரொம்ப அழகான ரொம்ப போக்கியமான மணி போலே பிரகாசத்தை உடையவன், மணி போலே போக்கியமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். ரத்தனத்துக்கு என்னென்ன உண்டோ மொத்தமும் பகவானுக்கு இருக்குன்னு சொன்னேன். அத்ராசம் மானதம் ரத்தம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம்னு சுவாமி தேசியம் சொல்லிருக்கு, 11 விஷயம் சொல்லிருக்கு ரத்தத்துக்கும் பகவானுக்கும். அப்படி ருச்சிர மணி ருச்சிஹி, ஒரு மணி இல்ல ரத்தக்கல் இருந்தாலே ஒரு தனி கௌரவம் தானே. அந்த ரத்தக்கல்லி ஹிருதயத்தில் தரிசிக்கிற மாதிரி எம்பெருமானையும் ஹிருதயத்தில் தரிசித்து ஆனந்தமாக இருக்கலாம். அதனால ஒரு விஷயம் பரமபோக்கியமாயும் இருக்கு, அதை ஹிருதயத்திலே தரிக்கும்படி சுலபமாகவும் இருக்கு அப்படின்னா அப்ப அதுதானே ஆசைப்படணும். அதனால எம்பெருமான தானே ஆசைப்படணும், அதை விட்டுட்டு லோகத்தில் மற்ற பேரை ஆசைப்படுறது தப்பாச்சே அப்படின்னு காமிக்கிறாராம். ருச்சி ரமண ருச்சி வேஷத்தோ தீவ போக்யா, இதுதான் முதலே பார்த்தோம் அந்த பாட்டுல. வெறித்துளவ முடியானே வினியேனை உனக்கடிமை அறக்கொண்டா என் ஆரமுதே அப்படின்னு இருக்கு. இல்ல பிள்ளாமல் வந்து வெறித்துளவ முடியானேங்கிறதையும் ஆரமுதேங்கிறதையும் முடிச்சு போட்டிருக்க. ஆரமுதேனா போக்கியமானவன், வெறித்துளவ முடியானேனா அழகானவன், திருத்துழாயினாலே அழகானவன், அந்த அழகுனாலே நமக்கு போக்கியமானம். இத்தனை அழகா இருக்கப்படினால இவனை அனுபவிக்காமல் நான் வேற ஏதாவது அனுபவிக்க போறேன், கோயில போய் பெருமாள் செவிச்சின்றா அதுவே ஒரு அழகு, செவிக்காம இருக்க முடியல, உற்சவத்துல என்னென்ன சாத்த முடியல, எப்படி செவிச்சின்ற கிளம் பாக்குறோம் இல்லையோ. அதனால வேஷதா அதீவ போக்யா, தன்னுடைய அழகத்தினாலே பரிமளிதமான திருத்துழாயை திருமுடியிலே உடையவனாய் அத்தாலே மிகவும் போக்யபூதனாய் அப்படின்னு சாக்கர சுவாமி சரிச்சிருக்க. அந்த திருமுடியிலே திருத்துழாயை தரிச்சுட்டு இருக்கிற அழக ரங்கநாதனுக்கு பார்த்தா தெரியும், தலையில திருத்துழாயும் வேற ஒரு புஷ்பத்தையும் சந்திப்பான், ரெண்டு புஷ்பத்தையும் கிரீடத்தில் சந்திப்பான், அது ரொம்ப அழகா இருக்கும். திருமஞ்சன காலத்துல திருத்துழாயை சிரஸ்க்கு சந்திப்பான், அது ரொம்ப அழகா இருக்கும். வெறித்துளவ முடியானே அந்த அழகை காமிச்சு எம்பெருமான் தான் போக்கியங்கிற புத்தியை நமக்கு உண்டாக்கியிருக்கான். அழகு இல்லாட்டா நமக்கே புரியாது, அச்சாவதாரம் இல்லாட்டா நமக்கு புரியாது. ஆனால் கோயில பெருமாள் சேவிச்சு என்ன அழகா இருக்கு, என்ன அழகாக்குன்னு சேவிக்கணும்னு தோன்றதும் இல்லை. அதனால அப்படி தன்னுடைய சௌந்தரியத்தினாலே போக்கியனா இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் பரம போக்கியம் நாம நினைக்கிறோமா, மற்றதை நினைக்கிறோமா? அப்புறம் ஆத்மத்வேனா அனுபவ்யா, எம்பெருமானை அனுபவிக்கும் போது எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பான், அதனால கட்டாயம் அவன் அனுபவிக்கணும். எப்பவுமே நம்ம கூட இருக்கிற நம்ம ஆத்மாவை தானே நாம அனுபவிக்கணும், இன்னொன்று அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு? அப்ப எல்லாமே நீயேங்கிற சாயே உலகத்து நிற்பனவும் தெரிவனவும் நீயே, இந்த உலகத்துல சகலமும் நீ தான், நானும் நீ தான், இப்போ ஒண்ணுதான் அனுபவிக்கணும். பகவான் இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாம் பகவானே இருக்கும்போது அதுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு. ஆத்மத்வேன அனுபவ்யா, அவனே ஆத்மாவா இருக்கிறதுனால. அதாவது அழகா என்ன கேட்டா, அனுபவிக்கிற வஸ்துக்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது எதனாலும் பார்க்கணும், முதல்ல போக்கிய வஸ்துக்களை எல்லாம் ஏன் போக்கியமா நினைக்கிறது இல்லையோ, நமக்கு சேஷமா இருக்கிற அப்படின்னா எனக்கு அது பிடிச்சி இருக்கு அதனால அது வேணும், எனக்கு பிடிக்காததான் தான் வேண்டாம், எனக்கு அது பிடிச்சது, எனக்கு பட்சணம் பிடிச்சிருக்கு பட்சணம் வேணும். ஆனா புல்லு நம்ம கேட்கப்படுது, எனக்கு புல்லு பசுமாட்டுக்கு தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது,
எனக்கு புல்லு வேணும் கேட்க போறது இல்லை. அதாவது ஒரு வஸ்து போக்கியமா இருக்குங்கிறது எப்படின்னு கேட்டா நமக்கு அப்படின்னு ஆகும்போது அது போக்கியமா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா போக்கியமாகும். அப்படி இருக்கும்போது எனக்குன்னு சொல்லும் போதே அங்கேயே பகவான் இருக்கான், ஏன்னா நமக்குள்ளேயே பகவான் இருக்கான் இல்லையா. அப்போ மைத்ரேயர் மைத்ரேயி ஆஜ்யருக்கு சம்வாதம் இருக்கு உபநிடத்து. நவாரே பத்தி காமாய பதி ஸ்திரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி ஸ்திரியோ பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று பண்ணிருக்கா, ரெண்டு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதில் ஒன்று அப்பிரதானமான வியாக்கியானம் ஒன்று, பிரதானமான வியாக்கியானம் ஒன்று, அது கொஞ்சம் கஷ்டமானது. அப்பிரதமான வியாக்கியானம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, லோகத்துல ஒரு பர்த்தாவானவன் மனைவிக்கு பிரேமா இருக்கான், மனைவியானவள் பர்த்தாவுக்கு பிரேமா இருக்கா. இதெல்லாம் யாருக்காக, பர்த்தாவுக்கா மனைவிக்கா பார்க்கணும். ஒரு பர்த்தாவானவன் மனைவிக்கு பிரேமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது பர்த்தாவுக்கானா இல்லை மனைவிக்கா. மனைவி என்ன நினைக்கிறான்னா எனக்கு வேண்டியதெல்லாம் இவர் செய்து கொடுக்கிறார், அதனால இவர் எனக்கு பிரியார். மனைவியானவள் பர்த்தாவுக்கு பிரேமா இருக்கான் ஏன்னு கேட்டானா அது மனைவினாலே இல்லை, பர்த்தா நினைக்கிறேன்னா எனக்கு வேண்டியதெல்லாம் இவள் செய்து கொடுக்கிறாள், அதனாலே எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற அப்படின்னாலே இவள் எனக்கு வேண்டியவள், அதனால இவருக்கு பிரியம் அப்படின்னு. பைசா இருக்கு, பைசா கிட்ட எல்லாரும் பிரீத்தி வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த பைசா மூலம் நடக்கும், அதனாலே இது எனக்கு பிரியம். அப்படிதானே லோகத்துல நம்மை இட்டுதான் பிரியத்தை நம்ம நிர்தான் நம்ம பண்றோம், இது இது பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டாதது அப்பிரியம் அப்படின்னு நிற்கிறோம். அப்போ நான் எனக்கு எனக்குன்னு இந்த ஆத்மாவை அதாவது தன்னை வச்சுதான் எல்லாத்தையும் நிர்தாரணம் பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்த தான்கிற அந்த ஆத்மா இருக்கோ இல்லையோ, இந்த ஆத்மாவை தானே பிரதானமாக நினைக்கிறோம். உண்மையில் அவள்லாம் பிரியம் இல்லையே, நமக்காக தானே அவள்லாம் பிரியமா இருக்கா. அப்ப நம்ம தானே பிரதானமாக நினைக்கணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம், அத்வைத மதத்தில் வியாக்கியானம் பண்றா. அது இருக்கட்டும், அப்படி பார்த்தோம்னா கூட நான் அப்படின்னும் போது நான் மாத்திரம் இல்லையே, எம்பெருமானும் சேர்த்து தானே இருக்கான். இங்க ஒரு விஷயத்த சொல்றார் ஆழ்வார், சொல்றார் எனக்கு அது பிரியம் அப்படின்னா எனக்கு அப்படின்னும் போது உள்ள பரமாத்மா இருக்க, அது அப்படின்னும் போது அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்க, அப்ப மொத்தமே பரமாத்மா தான். அப்படி பார்த்தோம்னா பரமாத்மா தான் பரம பிரியம் எல்லாருக்கும், அப்படிதான் இருக்கணும். அது பிரியம்னா அதுக்குள்ள பரமாத்மா இருக்கு அப்படின்னால தான் அது பிரியமா இருக்கு. எனக்கு பிரியம்னா எனக்குள்ள பரமாத்மா இருக்கு அப்படின்னால தான் என்னால் அப்படி பிரியம்னு சொல்ல முடியுது, கேட்ட சொல்ல முடியுது. அதனால மொத்த வஸ்துவே பரமாத்மாவா இருக்கு அப்படின்னால ஆத்மத்வேன அனுபவியாக அவனே ஆத்மாவா இருக்க அப்படின்னால அவன் தான் அனுபவிக்கப்படக்கூடியவன். ஆனா லோகத்துல இது புரியலையே, சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ வஸ்துவை நம்ம அனுபவிக்கிறதுக்காக அதுவே நாம பெருசா நினைச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றான். அதாவது எம்பெருமானுக்கு ஆழ்வார் இங்க எடுத்து சொல்ற ஒவ்வொரு குணங்களையும் பார்த்தால் அவனைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும், மற்றதையெல்லாம் நாம் ஒரு சுகதுக்கமாவே நினைக்க கூடாது அப்படிங்கிற அளவு எம்பெருமானுடைய குணங்களை ஒவ்வொரு பாட்டிலையும் கொண்டு வர அந்த சுவாமி தேசியன் அந்த சாரத்தை அப்படியே எடுத்து சாதிக்கிற, அதுவும் ஆத்மத்தேன அனுபவியாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. என்ன கேட்டான்னா பரமாத்மா தவிர நான்கிறதே தனியா ஒண்ணு கிடையாது, இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பரமாத்மானே நமக்கு அனுபவியனா இருக்கணும், அவனை தானே நம்ம அனுபவிக்கணும், அது நமக்கு தெரியலையே அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்துல லோகத்துல இருக்கிற துக்கங்கள் அதை பத்தி சொல்லும் போது தாபை சம்பந்தி துக்கைகி ஸ்வவிபவ மரணைகி தாபகிருத் போக்யகங்கைகி துர்கத்யாஜ்யாதிவிருத்தேஹே அனிதர விதுதேஹே இந்தகாலா நிரோதாத் ப்ரக்ரீ பாவோஜ்ஜிதத்வாத் ப்ரலகு சுக பரிஷ்வங்கதச்சாதிசோச்சியம் விஸ்வம் த்ரஷ்டும் ந சக்தஹ நிஜ பத நயனே நாசிஸ்மஸ்வநாசம். இந்த லோகத்தோட பழக முடியலப்பா, உங்க வரைக்கும் கூட்டுக்கோ. என்ன லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டா தாபகிருத் போக்ய சங்கைஹி, தாபத்தை உண்டாக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள். இந்த போக்கிய வஸ்துக்கள் எதை பார்த்தாலுமே அது தாபத்தை தான் கொடுக்கறது, கஷ்டம்தான் கொடுக்கறது, நெருப்பாக இருக்கு, பெருஞ்செல்வம் நெருப்பா இருக்கு. இப்போ உற்ற வேண்டியதானேனா சங்கைஹி விட முடியாம இருக்கு. துக்ககரமான போக்கிய வஸ்துகளில் ஆசக்திகளாலும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து அது நன்னா தெரிஞ்சுக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னு, ஆனாலும் அதை விட முடியல. இவை என்ன உலகி அப்படி துக்கத்தை கொடுக்குறதுன்னு தெரியும் இல்லையா, விட்டுடலாமோ விட முடியல. ஐஸ்வர்யமாகட்டும் பந்துக்களாகட்டும் விட முடியல, சங்கத்தை விட முடியலையா துர்கத்யா. அதுக்கு மேல அடுத்த பாட்டுல பார்த்தோம்னா
நோயே மூப்பு பிறப்பு பிறப்பு இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். இங்கு இதன் மேல் வெண்ணரகம்ங்கிற, இதுக்கு மேல் நரகம் ஒண்ணு இருக்கே, துர்கதி ஒண்ணு இருக்கே, இத்தனை இங்கே அனுபவிச்சுட்டு இதோட அடுத்த ஜென்மம் எடுத்தானா பரவாயில்ல, இங்கே அனுபவிச்ச ஏதோ கொஞ்சம் தானா, நிறைய அனுபவிக்க வேண்டியது நரகத்தலையா அப்படின்னு சொல்றான். நரகாதி கிளேசத்தாலும் துர்கதி நரகதி. அப்போ அப்படியெல்லாம் இருந்தும் அதுல வந்து ஆசை விட முடியலையே நம்ம. ஆஜ்ஞாதி விருத்தேகே மறுக்கி வல்வலை படுத்தி குமைத்திட்டு கொன்றுந்தர் சோதர பூரணார்த்தமாக பரரை ஹிம்சிக்கே முதலான ஆஜ்ஞாதி லங்கனத்தாலும். அடுத்தது இவர்கள்லாம் நம்மளை எப்படி படுத்துவான்னு பார்த்தோம் இல்லையோ, மறுக்கி நம்ம மனசை கலக்கி வலைப்படுத்தி தங்கிட்ட ஆக்கி குமைத்திட்டு நம்ம விசாவத்தை வாங்கிட்டு கொன்று கடைசியில் நம்மளே ஒழிச்சு இப்படிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாமே அசாஸ்திரியமான வழியில எம்பெருமானுடைய ஆஜ்ஞையை மீறி நடக்கிற காரியங்கள் இதெல்லாம். இதெல்லாம் பண்ணக்கூடாது, பரஹிம்சையை பண்ணக்கூடாது, இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடாது, அவனை தன் வழியில விளைவிக்க கூடாது. ஆனால் சாஸ்திரத்தை மீறி எல்லாம் பண்றது லோகத்துல இயற்கையா போயிருக்கு. அதனால அப்படிப்பட்ட வாழ போய் நீங்க பெருசா நினைச்சுட்டு இருக்கேங்க. ஆஜ்ஞாதி விருத்தேகே ஆஜ்ஞையை மீறினபடினாலே யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் ஹிம்சிக்க கூடாது முதலான ஆஜ்ஞை, யாரையும் ஏமாற்றக்கூடாது முதலான ஆஜ்ஞை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய ஒரு லோகம் ஒன்று இருக்கு, அந்த லோகத்தை போய் நான் இருக்க வேண்டி இருக்கேங்கிறார். துர்கத்யாஜ்ஞாதி விருத்தேகே அனிதர விதுதேகே சேஷதை கிரகனான ஆத்மாவே ஜன்ம ஜரா மரணாதிகளாலே கள்ளுகையாலும். நோயே மூப்பு இறப்பு பிறப்பு பிணியே என்று இல்லை. சேஷதை கிரகனான ஆத்மாவை எம்பெருமான் தான் உள்ளுக்குள்ள இருந்துருக்கான். இந்த ஆத்மா அப்படின்னா என்ன கேட்டா பகவானுக்கு சேஷன் தவிர வேற கிடையாது, பகவான் இல்லாட்டா இது இருக்க முடியாது. ஆனால் அப்போ அப்போ இவனுக்கு ரசம் எதுன்னு கேட்டான்னா அந்த சேஷத்துவம் தான் பரமரசம், ஏன்னா அவனை விட்டு இருக்க முடியாது இல்லையோ, அதுதானே சத்தியம். எம்பெருமானுக்கு நாம சேஷன் அப்படிங்கிறதானே சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை அனுபவிக்கிறது தானே ரசம். ஆனால் சேஷதைக ரசனான இந்த ஆத்மாவை மற்றது எல்லாம் போய் தள்ளிடப்படினாலே கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் அப்படின்ட்டு இந்த ஆத்மாவை அனுபவிக்க உத்தம் இல்லாதபடி மற்ற இடத்துல போய் நம்ம தள்ளுறதான். மின்சாரத்துல இருந்து அனுபவிக்க முடியவே உலகவே லோகத்துல எல்லாரும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கா. அதனால நோயே மோ பிறப்பிறப்பு அப்படின்னு அரசு ஆழ்வார் சொன்னாங்க, அதுல போய் தள்ளிடப்படினாலே இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு வேண்டாம், புஷ்வம் திரட்டும் ந சக்தா பார்க்க முடியலப்பா. என்னால ஆழ்வாரே இங்கே சொல்றாரு இல்லையோ, இது என்னால கண்ணு கொண்டு பார்க்க முடியலை. கொடு உலகம் காட்டேலே இந்த உலகத்தை என் கண்ணிலே காட்டாதே, தயவு செய்து என்னை கூவிக்கொள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதை சொன்னாருங்க இப்படியாக இந்த நாலு பாசனங்களிலே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி அவனே போக்கியமானவன் சொல்லி சம்சாரத்துல தோஷங்களை சொல்லி இவர்களோட இருக்க முடியாது, அதனால் இவர்களிடமிருந்து திருவடிகளே என்னை கூட்டியவர்கள் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.